அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் முத்துசெல்வம் வானிலை அறிக்கை. இன்றைய விரிவான காலை வானிலை அறிக்கை. தேதி ஆகஸ்ட் மாதம் 17/8/2021 செவ்வாய்க்கிழமை. காலை வானிலை அறிக்கையாக சரியாக காலை 11 மணிக்கு ஆடியோவாக பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். உறுதி செய்யப்பட்ட விரிவான வானிலை அறிக்கை, அதனால் அனைவருமே கடைசி வரைக்கும் கூர்ந்து கவனியுங்கள். இதுவரை நமது வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்த பின்னர் கூடவே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கன் மீது கையை வைத்து ஆல் என்கின்ற பெல் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள். முதலாவதாக பார்த்தீங்கன்னா இன்றைய வானிலை அமைப்பை பார்க்கலாம். தொடர்ந்து ஆந்திரா மற்றும் ஒடிசாவை ஒட்டியிருக்கக்கூடிய வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் தெற்காந்திராவை ஒட்டியிருக்கக்கூடிய தெற்காந்திரா மற்றும் ஒடிசாவிலிருந்து பார்க்கும்போது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் தற்போது காற்று சுழற்சி என்பது நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒடிசா மற்றும் அதை ஒட்டிருக்கக்கூடிய ஆந்திரா மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் இடியுடன் கூடிய மழையாகவும் பல இடங்களில் நல்ல மழையாகவும் பெய்து கொண்டிருக்கிறது. மேலும் தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் வானிலை எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம். நம்ம வந்து கடந்த சில நாட்களாக வெளியிடப்பட்ட வானிலை அறிக்கையில் சொல்லியிருப்போம், நம்மளை நோக்கி ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையோ அல்லது தாழ்வு பகுதியோ அல்லது குறைந்தபட்சம் காற்று சுழற்சியாவது நம்மளை நோக்கி வரும் என்று சொல்லியிருந்தோம். நம் எதிர்பார்க்கப்பட்ட அந்த நிகழ்வில் எந்தவித மாற்றமும் இல்லை. வரக்கூடிய அந்த நிகழ்வு, அந்த சுழற்சி வருவது என்பது உறுதியாக இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தின் மீது 21ஆம் தேதி வங்கக்கடலில் அந்த சுழற்சி இருக்கும். 22ஆம் தேதி அது தமிழக கடற்கரை நெருங்கி 22ஆம் தேதி இரவு முதல் தமிழக நிலப்பகுதியின் மீது அந்த சுழற்சி இருக்கும். நாம் எந்த அளவிற்கு மழை எதிர்பார்க்கலாம்னு நம்ம சொல்லியிருந்தோமோ அந்த அளவில் எந்தவித மாற்றம் இல்லை. என்றைக்குனாலுமே நம்ம உறுதி செய்யப்பட்ட வானிலை அறிக்கையாக தான் நம்ம கொடுப்போம், அதில் எந்தவித மாற்றம் இல்லை. அதனால் கண்டிப்பாக பெய்ய வேண்டிய மழை, நம்ம சொன்ன அளவில் பெய்ய வேண்டிய மழை, அதாவது 18 சென்டிமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். அதிகபட்சமாக 180 மில்லிமீட்டர் வரைக்கும் தமிழ்நாட்டில் டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். அதேபோல் உள் தமிழக மாவட்டங்களே அவ்வளோ மழைப்பொழிவு இருக்கும் என்று சொல்லியிருந்தோம். வட தமிழக மாவட்டங்கள் அதிகபட்சமாக 12 சென்டிமீட்டர் வரைக்கும் மழைங்கிறது வந்து எதிர்பார்க்கலாம் என்று அறிவித்திருந்தோம். அதேபோல் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் கனமழை இருக்கும் என்று அறிவித்திருந்தோம். மற்றும் கர்நாடக இளையோர் பகுதிகளிலும் நல்ல மழை இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஆக ப்ளஸ் புதுச்சேரி காரைக்காலுக்கும் சேர்த்து கடந்த 2 நாட்களாக பதிவு செய்யப்பட்ட நேரங்களிலும் சொல்லியிருந்தோம். இனி வரக்கூடிய நாட்களிலுமே இதே அமைப்பு தொடர்கிறது. புதுச்சேரி காரைக்காலிலும் 12 சென்டிமீட்டர் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து மழை எதிர்கொள்ளுங்கள். இதில் நம்மளுக்கு சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சொன்ன அளவில் மழை பெய்யும். உங்களுக்கே தெரியும், 20ஆம் தேதியிலேருந்து நீங்கள் உங்கள் இடத்துலேருந்தே நீங்கள் பாருங்கள். 20ஆம் தேதியில் காலையில் வெயில் அடித்தாலும் மதியம் நல்லா இடி மின்னலுடன் மேகம் கருத்து நல்ல மழையாக வரும். பலருக்கு வந்து இன்னும் மழையே பெய்யாமல் இருக்குது, 2 மாதமாக மழை பெய்யாமல் இருக்குது சார், எங்களுக்கு மழை பெஞ்சு ஒரு 20 நாள் கிட்ட ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சிலர் சார் எங்களுக்கு மழை பெஞ்சே ரொம்ப நாள் ஆகுது, இன்னும் மழையே பெய்யலைன்னு சொல்கிறாங்க. ஒரு வாரம் ஆச்சு சார் சொல்கிறாங்க, போன வாரம் பெஞ்சது, இந்த வாரம் இன்னும் பெய்யலை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. பதிவிற்கு இன்னும் மழையே இல்லை சார், 2 மாதம் அல்லது 4 மாதத்துக்கு முன்னாடி பெஞ்ச மழை இன்னும் எங்களுக்கு பெய்யலைன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த சுற்று மழையில் ஓரளவுக்கு உங்களுக்கு திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த சுற்று மழையில் கண்டிப்பாக மழை என்பது உண்டு. அதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், மழை இல்லை என்று சொல்லவில்லை, மழை இருக்கிறது. பொறுமையாக இருந்து மழையை வரக்கூடிய மழையை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போ வந்து கடந்த சுற்று, அதற்கு முந்தின சுற்று கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஜூலை 15ஆம் தேதியிலேருந்து ஜூலை 15ஆம் தேதி வரைக்கும் இறுதியாக தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருந்தது. அதன் பின்னர் அந்தளவுக்கு ஒரு தீவிரம் இல்லாமல் இருந்தது தென்மேற்கு பருவமழை. அதுக்கப்புறம் தீவிரமே அடையலை, இன்றைக்கு வரைக்கும் தீவிரம் அடையலை. தீவிரம் அடையும் போல எதிர்பார்க்கப்பட்டிருந்தது, ஆனால் மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைய போகிறது. அதை நான் வரக்கூடிய இந்த ஆடியோ இறுதியில் சொல்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து இதுவரைக்கும் பெய்யாத இடங்களில், தமிழகத்தில் வந்து போன சுற்று அதற்கு முன்ன சுற்றில் பெய்யாத இடங்களில் இந்த சுற்றில் வந்து பெய்யும், கண்டிப்பாக உங்கள் இடத்துக்கு பெய்யும். இதில் வந்து தென் தமிழகத்தில் வந்து பெய்யாத நீண்ட நாட்களாக பெய்யாத இடங்களில் மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா குமரிக்கடல் பகுதியில், அதாவது பார்த்திங்கன்னா குமரிக்கடல் பகுதியில் 21ஆம் தேதியிலேருந்து ஒரு கட்டுப்பாட்டாளராக ஒரு எதிர் சுழற்சி மாறி, அதாவது தென்மேற்கு பருவக்காற்ற முழுமையாக கிழக்கு திசை காற்ற திசை திருப்பி 21ஆம் தேதியிலேருந்து நம்மளுக்கு வந்து தென் தமிழகத்திற்கும் ஒரு நல்ல வெப்பச்சலன இடைமலையை கொடுக்கும். அதாவது பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு நம்ம சொல்ல வேண்டும் என்றால், இப்போ வந்து சாத்தான் குளத்தில் உயரக்கூடிய வெப்பநிலையை கடத்தி அங்கே உருவாகக்கூடிய வெப்பச்சலன இடைமலையை கடத்தி அந்த காற்று குவிப்பை கடத்தி
அதற்கு மேற்கு இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் கொண்டு போய் மழையை கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் பெய்கிற மலையை காட்டிலும் தூத்துக்குடியில் உயரக்கூடிய வெப்பநிலையை கடத்தி கோவில்பட்டி கொண்டு போவோம். ராமநாதபுரத்தில் உயரக்கூடிய அந்த வெப்பநிலையை கடத்தி சிவகங்கை மாவட்டத்துக்கு கொண்டு போவோம். இப்போ அடுத்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெய்யக்கூடிய மலையை கடத்தி எங்கே கொண்டு போவோம்? இன்னும் உள்ள தஞ்சாவூர் அந்த பக்கம் அரியலூர் பெரம்பலூருக்கு கொண்டு போவோம். இதே மாதிரி தான் உள் மாவட்டங்களில் அதிகப்படியான மழை இருக்கும் 20ஆம் தேதி 21ஆம் தேதி. ஆனால் கடலோர மாவட்டங்களுக்கும் வந்து பெய்யும். உண்மையிலே கடலோர மாவட்டங்கள் மழை இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை, பொறுமையாக இருங்க, நல்ல இடிமலை இருக்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஓ, அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எம்ஜிஓ இருக்கிறதுனால சிஸ்டம் நம்மளை நோக்கி வருது காற்று சுழற்சி. இக்காற்று சுழற்சின்னு சொல்கிறத விட தாழ்வு நிலையை கூட நம்ம அறிவிக்கலாம், ஆனால் உறுதி செய்யப்படவில்லை, அதனால தான் கன்ஃபார்ம் பண்ணாமல் நம்ம அறிவிக்க முடியாது. அப்புறம் வரும்னு சொல்லிட்டு வராமல் போனால் உங்களுக்கு தான் அது ஒரு இது மாதிரி, அதுக்காக தான் நான் அறிவிக்கலை. இப்போது வரைக்கும் அது சுழற்சின்னு சொல்லியிருக்கிறேன், சுழற்சி அதிகபட்சமாக சுழற்சி வரை எதிர்பாருங்க. இந்த காற்று சுழற்சி வந்து தமிழகத்தை நோக்கி வரும் பட்சத்தில் நல்ல மழை கொடுக்கும். இந்த எம்ஜிஓ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபேஸ் 2 ஃபேஸ் 3க்கு வந்து 22ஆம் தேதியிலேருந்து அமையிருக்கு. இந்த எம்ஜிஓ ஃபேஸ் 2 ஃபேஸ் 3க்கு வந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 25ஆம் தேதிக்கு மேலே 26ஆம் தேதிக்கு மேலே இது வந்து தென்சீன கடலை நோக்கி நேர ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து இந்தியன் ஓஷனில் வந்துட்டு அப்புறம் வந்து நம்ம தென்சீன கடலை நோக்கி நகரும். இப்போ தென்சீன கடலை நோக்கி ஃபேஸ் 4 ஃபேஸ் 5க்கு போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து அதிகப்படியான சிஸ்டத்தை உருவாக்கும், ஒரு ஸ்ட்ராங்கான நிகழ்வு உருவாக்கும், அதிகப்படியான புயலை உருவாக்கும். அந்த புயல் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புயல் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த புயல் பார்த்திங்கன்னா அந்த புயலை வந்து வியட்நாம், அதில் ஒட்டிருக்கக்கூடிய வியட்நாமுக்கு வடக்கு வடமேற்கு திசையில் கரையை கடந்து, வடக்கு திசையில் கரையை கடந்து அது அப்படியே உள்ள அப்படியே மியான்மருக்கு வந்து, மியான்மர்லேருந்து நம்மளை நோக்கி நம்ம கடற்பகுதியில் இறங்கும்போது, அதாவது வடமேற்கு வங்க கடற்பகுதியில் அது வந்து இறங்கும்போது அப்போ வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பகுதியாக மாறுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதிகபட்சமாக காற்றழுத்த தாழ்வுப்பகுதியை மாறும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்து மீண்டும் தென்மேற்கு பருவக்காற்று ஒடிசா, மேற்கு வங்கம் மற்றும் கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவா இந்த மாநிலங்களை வந்து செப்டம்பர் முதல் வாரத்தில் தீவிரமடையும். செப்டம்பர் முதல் வாரத்தில் எம்ஜிஓ எங்கே இருக்கும்? ஃபேஸ் 4 ஃபேஸ் 5ல இருக்கும். இப்போ வந்து 21ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதியிலேருந்து எம்ஜிஓ எங்கே இருக்கும்? நம்மளுடைய ஃபேஸ் 2 ஃபேஸ் 3, அதாவது இந்தியன் ஓஷனில் இருக்கும். அப்புறம் வந்து ஃபேஸ் 4 ஃபேஸ் 5 போய் அங்கே ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி தென்சீன கடல்லேருந்து நம்மளுக்கு ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி நம்மளுடைய கடல் பகுதிக்கு கொண்டு வரும். அதனால தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் முதல் வாரத்தில் தீவிரமாக இருக்கும். செப்டம்பர் முதல் வாரத்தில் வந்து ஒரு 5 நாட்களுக்கு தென்மேற்கு பருவமழை அல்லது குறைந்தபட்சம் ஒரு 4 நாட்களாவது தென்மேற்கு பருவமழை தீவிரம் இருக்கும். அப்போது கன்னியாகுமரி முதல் நீலகிரி மாவட்டம் வரைக்கும் கனமழை இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு இடங்களில் மேகமழைக்கும் பதிவு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அணைகளுக்கு வந்து நீர்வரத்து ஏற்படுத்தும், குற்றால அருவிகளை வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு செப்டம்பர் முதல் வாரத்தில் மழை என்பது இருக்க வாய்ப்பு இருக்குது. அதன் பின்னர் என்னாகும்? வறண்ட வானிலை தான், அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்பு இல்லை. மினிமம் பார்த்திங்கன்னா அந்த செப்டம்பர் முதல் வாரத்தில் ஒரு எம்ஜிஓ அந்த பக்கம் கடந்து போகிறதுனால அந்த மழை தரக்கூடிய அமைப்பு கடந்து போகிறதுனால அந்த பக்கம் ஒரு சிஸ்டத்தை ஃபார்ம் ஆகி நம்ம பக்கம் கொண்டு வந்து அது தாழ்வுப்பகுதியாக நம்மளுக்கு வந்து மழையை கொடுக்கும். அதுவும் உறுதி செய்யப்படலை, இன்னும் உறுதி செய்யப்படலை, அது நல்லபடியாக தீவிரமடையுமா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணலை. கண்டிப்பாக அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஓ வந்து இன்னும் ஃபேஸ் 5லேருந்து ஃபேஸ் 6 ஃபேஸ் 7க்கு போகும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்காது. அந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு முழுக்க முழுக்க வெப்பச்சலனம் காரணமாக தான் மழை இருக்கும். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ தான் சூரியனுடைய குத்து கதிர், அதாவது பார்த்திங்கன்னா சூரியனுடைய குத்து கதிர் முழுமையாகவும் தொடங்கியிருக்கிறது. இதனால் கூட வரக்கூடிய நாட்களில் வெப்பச்சலனை நல்ல மழை அமைப்பு இருக்குது, நம்மளுக்கு தொடர்ந்து நல்ல மழை இருக்கும். அதனால் அனைவரும் பொறுமையாக இருங்க. அறுவடை விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாராளமாக இந்த வரக்கூடிய 3 நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைக்கி வந்து தேதி பார்த்திங்கன்னா 17ஆம் தேதி ஆகிறது. இன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி வரைக்கும் எதனும் முக்கியமான பணிகள் எதனும் இருந்தாலும் செய்யலாம். அதே மாதிரி நாளைக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது. நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களில் மழை வாய்ப்பு இருக்குது. குறிப்பிட்ட மாவட்டங்கள் என்று சொன்னால் அதாவது பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டத்தில் நாளைக்கு மழை வாய்ப்பு இருக்குது. அந்த மாவட்ட விவசாயிகள் வந்து எச்சரிக்கையுடன் பணிகளை செய்யவும். மதுரை மாவட்டத்தில் மழை வாய்ப்பு இருக்குது. மற்றும் நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மற்றும் வேலூர், புதுச்சேரி, காரைக்கால், விழுப்புரம், திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களில் மழை வாய்ப்பு இருக்குது. மேலும் விருதுநகர், ராமநாதபுரம் இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் நாளைக்கு மழை எதிர்பார்க்கலாம் ஒவ்வொரு இடங்களில். அதனால் செங்கல் சூளை வைத்திருப்பவர்களுக்கு எந்தவித பாதிப்பு இருக்காது. பெரும்பாலும் மழை பெய்ய வாய்ப்பு இல்லை. அடுத்து வரக்கூடிய 20ஆம் தேதி வரைக்கும், 20ஆம் தேதி மாலை 20லேருந்து கண்டிப்பாக ஒரு நல்ல இடிமலை தொடங்கிடும். 21ஆம் தேதியிலேருந்து இன்னும் பரவாயில்ல, 22ஆம் தேதியிலேருந்து கூடும். 23ஆம் தேதி வரைக்கும் ஸ்ட்ராங்கான மழை இருக்கும். 24ஆம் தேதி அதே மாதிரி இருக்கும். 23ஆம் தேதி எப்படி இருந்ததோ அதே மாதிரி 24ஆம் தேதி இருக்கும். 25ஆம் தேதி
ஒரு பாதிக்கு பாதி அளவாக இருக்கும், அப்புறம் 25ஆம் தேதியிலேருந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4 நாட்களுக்கு நல்ல மழை இருக்கும். பெரும்பாலும் அந்த மழையை பயன்படுத்தி கொடுக்கல உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு, நான் சொன்ன மாதிரி அந்த கடலோர மாவட்டங்களை விட்டு 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 ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்திற்கு மழை கண்டினியூவாக பெய்து கொண்டே இருக்கும். அதில் எந்தவித மாற்றம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம சொன்னதில் எந்தவித மாற்றம் இல்லை. சொன்னது 5 நாட்களுக்கு சொல்லியிருந்தோம், 5 நாட்கள் வரைக்கும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. அடுத்து செப்டம்பரில் எந்த மாதிரியான வானிலை இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, செப்டம்பரில் நல்ல அந்த முதல் வாரம் தென்மேற்கு பருவமழை தீவிரம், 2வது வாரம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல வெப்பச்சலன இடைமையாக இருக்கும், 3வது வாரம் பார்த்திங்கன்னா ஏதேனும் சிஸ்டம் வருமானு பார்க்கலாம். கண்டிப்பாக செப்டம்பர் இறுதிக்குள்ளே, அதாவது செப்டம்பர் 4வது வாரம் தொடங்கிட்டோம், செப்டம்பர் 4வது வாரம் வந்த பின்னர் தென்மேற்கு பருவ கற்று படிப்படியாக பின்வாங்க தொடங்கிவிடும். அக்டோபர் முதல் வாரத்தில் முழுமையாக தென்மேற்கு பருவமழை முடிவடைந்துவிடும், பின்வாங்கிவிடும். அக்டோபர் 2வது வாரத்தில் படிப்படியாக கிழக்கு தேசிய காற்று உள்ளு வந்து 3வது வாரத்தில் கூட நம்மளுக்கு வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. 3வது வாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த டேட்டுன்னு குறிப்பிட்டு அறிவிக்க முடியாது. இப்போ வந்து 17ஆம் தேதியும் தொடங்கலாம், 18ஆம் தேதிக்கு மேலேயும் தொடங்கலாம், 20ஆம் தேதிக்கு மேலேயும் தொடங்கலாம். அது வரக்கூடிய நாட்களில் அப்டேட் பண்ணுறேன், தொடர்ந்து இயந்திரங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நைட்டு வந்து ஒரு நேரலை இருக்குது, தினசரி ஒரு மணி நேரம் நேரலை பதிவு செஞ்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நைட்டும் நம்மளோட யூடியூப் சேனல் வந்து ஒரு மணி நேரம் நேரலை இருக்கிறது, அதை பார்த்து எல்லாருமே பயனடைந்து கொள்ளுங்கள்.